அடுத்த உலகநாயகன் அவர்தான் என விக்ரம் பட நாயகருக்கு தனது பட்டத்தை வழங்கியுள்ளார் உலகநாயகன் கமலஹாசன். இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் திரைப்படம் 1000 கோடி வரை வசூல் சாதனை படைத்த நிலையில் திரையரங்குகளில் 50 நாட்களை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனிடையே விக்ரம் திரைப்படத்தின் 50 நாட்கள் வெற்றி விழாவை கொண்டாடும் விதமாக விக்ரம் 50 நிகழ்ச்சியில் கமலஹாசன் கலந்து கொண்டு அவர் நடித்த பல திரைப்படங்களின் அனுபவங்களை பேசி மகிழ்ந்தார். இதனிடையே விக்ரம் திரைப்படம் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட கமல் வெறும் 10 நிமிட காட்சிகளில் மட்டுமே இடம்பெற்ற சூர்யாவை பற்றி பேசியுள்ளார். அதில் சூர்யாவின் கதாபாத்திரமான ரோலக்ஸ் கதாபாத்திரம் ஹீரோ கிடையாது, ஆனால் அந்த கதாபாத்திரம் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய கதாபாத்திரம் என கமலஹாசன் தெரிவித்தார். மேலும் அடுத்த உலக நாயகன் சூர்யா என அந்த மேடையில் அனைவரது முன்னிலையிலும் கமலஹாசன் அறிவித்துள்ளார். மேலும் விக்ரமுடைய வெற்றிக்கு ஒரே காரணம் ரசிகர்கள் தான் என்றும், கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் படத்தை ரசிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இன்றைய விக்ரம் எப்படி வெற்றி அடைந்ததோ அதேபோல்தான் சகல கலா வல்லவன் அன்று வெற்றி அடைந்தது என்றும் கமலஹாசன் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். இதனிடையே தற்போது நடிகர் சூர்யாவுக்கு சூரரை போற்று படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்துள்ளது. இந்நிலையில் உலகநாயகன் கமலஹாசன் அவரை அடுத்த உலகநாயகன் என்று அறிவித்திருப்பது சூர்யாவின் ரசிகர்களுக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.